எண்ணங்கள்ல இருந்து விடுபடக்கூடியது. அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு ஜாதகர்கள் என்ன நீங்க பண்ணணும்னா, நவ கிரகங்களை வழிபட்டால் அடுத்தது நம்ம கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய லக்னம் என்ன லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துல இருந்து தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய 9 கிரகங்களும் தொடர்ச்சியா ஒரு கட்டத்தை கூட மிஸ் பண்ணாம இருந்தால் அதற்கு பேர் வந்து கிரக மாளிகா யோகம். இந்த யோகத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெய்வ கடாட்சம், நீங்கள் நினைச்சது அனைத்துமே நடக்கக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் இருபாலருக்குமே தான். அப்போ இந்த கிரக மாளிகா யோகம் ஒரு சிலருக்கு மட்டுமே, பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஜாதகம் பார்த்தா ஒரு ஜாதகத்திற்கு மட்டுமே இது கிடைக்கக்கூடியது. அப்போ இது கிடைச்சா நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அவர்கள் வந்து மிகவும் அதிர்ஷ்டசாலி, தெய்வ கடாட்சம் அவர்களுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலிங்கிறத விட நல்ல என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுவாங்க, ஆன்மீகமாகவும் இருப்பாங்க, நல்ல நேர்மையாகவும் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து மாற்றுக்கருத்து, ஏன்னா கிரக சேர்க்கை தான், நம்மளுடைய மாற்றுக்கருத்தை ஏன் நடக்கும்னா கிரக சேர்க்கை. ஆனால் இங்கே தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள், 2 கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். சரிங்களா? எழுதிட்டீங்களா? இதில் வந்து நான் சொன்னது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்னத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேணும். இது அவன் நல்ல ஒரு ராஜாவான வாழ்க்கை, நீதிமானான வாழ்க்கை, இது எல்லாமே வாழக்கூடிய அமைப்பு. இப்போ நான் வந்து நம்ம பார்த்தது வந்து கிரக மாளிகா யோகத்தில் ஒருத்தர் இப்போ பிறந்து, இப்போ நம்ம அது வந்து சொல்லியிருக்கேன் ராஜா யோகம் அப்படின்னு. அதில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தை அடிக்கடி எடுத்து ஜாதகர்கிட்ட கொண்டு போகாதீங்க. தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் அந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து வச்சு எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். இன்னொரு விஷயம், தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் பிரம்மா திருச்சியிலேருந்து இருக்காங்க, திருப்பட்டூர். அந்த திருப்பட்டூர் கோயிலில் அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணி, அங்கே இருக்கிற பதஞ்சலி முனிவர் தியானம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தியானம் பண்ணி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் முழுமையான ஒரு அமைப்பை பெறும். அப்போ இந்த கிரக மாளிகா யோகத்தில் இருக்கிறவங்க தான் மிக மிக அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவேன். அப்படி உங்கள் ஜாதகம் இருந்தால் இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரிங்களா?